ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். யாருக்கெல்லாம் இது பயன்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு எவ்வளோ சம்பாதிச்சாலும் எனக்கு வந்து காசு வந்து பத்தலை. மாச கடைசியில் ஒரு 5 நாளோ 10 நாளோ வந்து எனக்கு வந்து காசே கையில் சுத்தமாக இல்லை. நான் வெளியில் கடை வாங்கி தான் நான் வந்து நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன், இல்லைன்னா கிரெடிட் கார்டை தேய்க்கிறேன். இந்த மாதிரி பல இடங்களில் கடன் வாங்கி பயன்படுத்தக்கூடிய நிலைமை வந்து பலருக்கும் இருக்கு. ஏன் இந்த நிலைமை? நம்ம எப்படியெல்லாம் கடனுக்குள்ள போறோம் அப்படின்றத, இப்படியெல்லாம் இருந்தா நம்ம கடன்ல இருக்கோம்னு அர்த்தமா, இதை விட்டு நம்ம எப்படி வெளியே வர்றது அப்படின்ற ஒரு சிந்தனையை தூண்டுவதற்காகவும் ஒரு தெரிஞ்சு கொள்வதற்காகவும் இருக்கக்கூடிய ஒரு அவேர்னஸ் வீடியோவா இது இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து நான் உங்களோட வந்து ஷேர் பண்றேன். இந்த 10 பாயிண்ட்குள்ள நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்களோ, ஸோ அதை நீங்க வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தால் நம்ம கடனில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்படின்றத இப்போ 1 பை 1 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ள இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸை பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடிய பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வாங்க அந்த 10 பாயிண்ட்டை 1 பை 1 நம்ம என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 1, இஎம்ஐ. இஎம்ஐ அப்படின்றது இன்றைக்கு எல்லாருக்கும் ஒரு தொடர் கதையா இருக்கு, எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு செயலாகவும் இருக்கு. அப்படிப்பட்ட இந்த இஎம்ஐ எவ்வளவு இருந்துச்சுன்னா, நீங்க கடனுக்குள்ள போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம்னா, உங்களுடைய மாத வருமானத்துல 50% நீங்க வந்து இஎம்ஐ கட்டுறீங்க, அல்லது 50%க்கு மேல இஎம்ஐ கட்டுறீங்க அப்படின்னா நீங்க கடன்ல இருக்கீங்க, நீங்க வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அர்த்தம். இந்த விஷயத்த நீங்க மாத்திக்கிறது இல்ல குறைச்சிக்கிறது ரொம்பவே வந்து நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள், 20,000 சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா அதுல 50% 10,000 ரூபாய் வந்து நீங்க இஎம்ஐ கட்டுறது மிகவும் தவறான விஷயம். உங்களுக்கு எவ்வளவு காசு வந்தாலும் கையில நிக்காது, மாத கடைசியில பத்தாது அப்படின்ற ஒரு கடன் சுமைய இது குறிக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து குறைச்சிடுங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுடைய மாதாந்திர செலவு இருக்கு இல்லையா, மந்த்லி எக்ஸ்பென்ஸ், அதுவும் பிளஸ் இஎம்ஐயும் சேர்ந்து எல்லா மாதங்களும் 70% தாண்டியே செலவாயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, நீங்க கடன்ல கொஞ்சம் கொஞ்சமா வந்து கடன் ஆட் பண்ணிட்டே போறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த பழக்கத்தை நீங்க மாத்திக்கிறது மூலமா இதுல இருந்து தப்பிக்கலாம். அடுத்தது 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கோ, அல்லது ஃபங்க்ஷன்களுக்காகவோ, அல்லது நீங்க ஃபேமிலியா வெளியில போயிட்டு வர்றதுக்காகவோ, ஏதோ ஒரு தேவைக்காக நீங்க கடன் வாங்கி அந்த காசை வந்து பயன்படுத்துறீங்க அப்படின்னா, நீங்க கடனுக்குள்ள இருக்கீங்கன்னு அர்த்தம். இது தொடர்கதையாச்சுன்னா, அதிகப்படியான கடன் சுமையினால உங்களால ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் வந்து வாழ முடியாது அப்படின்னு அர்த்தம். இந்த கடன் சுமையை குறைக்கிறதுக்கு உங்களுடைய வருமானத்திலிருந்து செலவு செய்யறதுக்கு தேவையான முயற்சியை வந்து நீங்க எடுக்கலாம். 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல இருந்து கடை வாங்குறது. ஆல்ரெடி ஒரு கடன் இருக்கு, ஸோ இதை நான் அடைக்கணும், டேட் வந்துருச்சு அப்படின்னு இன்னொருத்தர்த்த வாங்கி இந்த கடனை அடைக்கிறது அடுத்தடுத்த கடனை வந்து உங்களுக்கு உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இதுக்கு எண்டே கிடையாது, அதையும் பார்த்துக்கோங்க. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான முயற்சியை நீங்க எடுத்துக்கோங்க. 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிரெடிட் கார்டை பயன்படுத்திக்கிட்டு இருக்கவரா இருந்தீங்க அப்படின்னா, அதை ஸ்வைப் பண்ணி யூஸ் பண்றதுக்கு பதில் பணமா எடுத்து செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்பட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு கடன் சுமை அதிகரிச்சிருச்சுன்னு அர்த்தம். முடிஞ்ச அளவுக்கு கிரெடிட் கார்டு பயன்படுத்துற வந்து குறைச்சிக்கோங்க. பயன்படுத்தாம இருந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. 6வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, கிரெடிட் கார்டுக்கு நீங்க மந்த்லி பில் கட்டுவீங்க இல்லையா, ஸோ அதை வந்து முழுமையா வந்து கட்டாம அந்த மினிமம் பேலன்ஸை மட்டும் கட்டி கட்டி தப்பிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, கடன்ல இருந்து வருங்காலத்துல நீங்க தப்பிக்கவே முடியாது அப்படின்னு அர்த்தம். 7வது பாயிண்ட், நீங்க எல்லா இடத்துலையும் கடை வாங்கிட்டீங்க, பேங்க்லயும் கடை வாங்கிட்டீங்க, 50% மேல இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு தருணத்துல, அடுத்து யார்கிட்ட வாங்கலாம், எந்த மொபைல் ஆப் மூலமா நம்ம வந்து கடன் வாங்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கனாலோ, இல்ல வாங்கியிருந்தீங்கனாலோ, அதிகபட்ச கடன் சுமையில நீங்க இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இதை மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் உங்க ஃபேமிலியும் வந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். 8வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாதாந்திர பில்கள், அதாவது மளிகை ஜாமானா இருக்கட்டும், பாலா இருக்கட்டும், கரண்ட் பில்லா இருக்கட்டும், இல்ல நீங்க ரீசார்ஜ் பண்றதா இருக்கட்டும், இல்ல டிஷ், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மந்த்லி மந்த்லின்னு ஒரு அமௌண்ட் கட்டுவீங்க இல்லையா, இதுக்கு கட்டுறதுக்கான நாள் தள்ளி போனாலோ, ஒரு 5 நாள் கழிச்சு நம்ம பாத்துக்குவோம், பணம் வரட்டும் பாத்துக்குவோம் அப்படின்னாலோ, இல்ல இந்த மாசம் இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போற ஒரு நிலைமை உங்களுக்கு உண்டாகுச்சு அப்படின்னா, நீங்க ஏதோ ஒரு கடன்ல பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அது என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு அதுல இருந்து வெளியே வர ட்ரை பண்ணுங்க. 9வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 2 மாசம் கழிச்சோ இல்ல 3 மாசம் கழிச்சோ உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரப்போகுது அப்படின்றதுக்காக, அந்த தேவையை இப்பயே வந்து நீங்க பயன்படுத்திட்டு, நீங்க அந்த அமௌண்ட் வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு நம்ம கொடுத்துக்கலாம்,
இப்போ ஒரு பொருள் வாங்கணும்னு நினைச்சிருக்கீங்க, 3 மாசம் கழிச்சுதான் உங்களுக்கு காசு கிடைக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியுது. இப்பயே வாங்கிட்டு அந்த காசு வந்ததுக்கு அப்புறம் இதை நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை, ஒரு மனப்போக்கு இல்ல ஒரு செயல்பாடு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இது அதிக கடனை உருவாக்குறதுக்கு ஒரு காரணமா அமையும். ஸோ இந்த எண்ணங்களை மாற்றிட்டு காசு எப்போ வருதோ தேவையை அப்போ உருவாக்கி அதுலேருந்து உங்களுக்கு மிச்சம் வைக்கிற மாதிரியான ஒரு மனப்பான்மை இருந்துச்சு அப்படின்னா இந்த கடன் சுமையிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். அடுத்து 10வது பாயிண்ட்டு, ஸோ நீங்கள் ஆல்ரெடி நிறைய கடன் வாங்கிட்டீங்க, ஸோ வாங்கும்போது வட்டிக்கு வந்து கம்மியாக இருக்கு, ஸோ ஃபியூச்சரில் அந்த வட்டி ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அந்த வட்டி விகிதத்தை நீங்கள் வந்து சமாளிக்க முடியாமல் அதை கட்ட முடியாமல் ஒரு திணற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கடன் சுமை அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை தவிர்க்கணும் அப்படின்னா கடனை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மி பண்ணுறது தான் வந்து ரொம்பவே நல்லது. ஸோ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 10 பாயிண்ட்ல எந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றத வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதில் எதில் இருந்தாலும் உங்களுக்கு கடன் சுமை சூழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு கடனை குறைக்கிறது தான் வந்து பெட்டர் சாய்ஸாக இருக்கும். நிறைய பேருக்கு இப்படியெல்லாம் இருந்தால் தான் நம்ம கடனில் இருக்கோம்னே வந்து தெரியாத ஒரு சூழல் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த அவேர்னஸ் வீடியோ. இந்த மாதிரியான கேட்டகிரிக்குள்ளெல்லாம் நீங்கள் ஏதாவது 1லையோ 2லையோ இல்லை 3 கேட்டகிரிலையோ இருந்தீங்கன்னா மிகவும் கடன் சுமையினால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இதுலேருந்து வெளியே வர்றதுக்கான முயற்சியை நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா லைக் பண்ணிவிட்டு அவங்களோடய வந்து ஷேர் பண்ணலாம். நம்ம சேனலுக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடிய பெல் ஐக்கன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.